ஆண்டவரே உமக்கு நிகர் யாரும் இல்லையே, ஆண்டவரே உமக்கு நிகர் யாரும் இல்லையே. ஞான ஒலி இணைய வார ஒலி இதழ், வருடம் 5, ஒலி இதழ் 31. தலையங்கம், தலைப்பு: கடவுளுக்கே கடமைப்பட்டுள்ளோம். இணையில்லா நம் அருளாதர் இயேசு கிறிஸ்துவில் பிரியமான எனது அருமை ஞான ஒலி இணைய ஒலி இதழின் வாசகர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். உலகிலேயே மிகப்பெரிய வீரன் யார் என்றால் பொறுமைசாலிதான். பொறுமை என்ற நற்குணம் பலவீனர்களிடம் இருக்காது, அது ஞானிகளுக்கான பண்பு. கத்தி கூச்சல் போடுபவர்கள் மிக மிக பலவீனமானவர்கள். அவர்கள் உண்மையிலேயே பயந்தாங்கொள்ளிகள். கூட்டத்தில் ஒருவர் சத்தமாக பேசுகிறார் என்றால் அவர் பிறரச்சமும் தாழ்வு மனமும் கொண்டவர் என அவரை அறியாமல் வெளிப்படுத்துகின்றார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் பொறுமைசாலிகளின் முன் கூனி குறுகி, இவர்களுக்குரிய வலிமை நம்மிடையே இல்லையே என்று உள்ளூர புழுங்கிச் சாவார்கள். அவர்களின் மனக்குழப்பமும் பலவீனமும் அதிகரித்து கொண்டே இருக்கும். தனிமையில் எப்போதும் மன நிம்மதியற்றவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் மற்றவரை அடிமைப்படுத்தவும் அழிக்கவும் மட்டம் தட்டி அகற்றவுமே முயன்று கொண்டே இருப்பார்கள். மனநோயின் உச்சம் அவர்களை அவ்வாறு செய்ய தூண்டும். அவர்களால் அந்த சிறையிலிருந்து வெளிவர முடியாது. சத்தியத்தை வெறுப்பவர்கள் அகச்சிறையில் இருப்பதே அதற்கான பரிசு. ஆனால் மனதையும் எண்ணங்களையும் பிரித்தறிந்து அவற்றை கையாளத் தெரிந்த ஞானிகளே பொறுமைசாலிகள். அவர்களின் முகத்தில் எப்போதும் ஒரு தெய்வீக கலை ஒளிர்ந்து கொண்டே இருக்கும். அவர்களிடமே அமைதி, சமாதானம், சந்தோஷம் குடிகொண்டிருக்கும். அது அவர்களின் பற்றற்ற நிலைக்கு கிடைக்கும் பரிசு. கௌதம புத்தர் அவர்கள் தான் பெற்ற அந்த ஞான நிலைக்கான வழிகளை அனைவருக்கும் போதித்து வந்தார். இன்றும் அவரின் நினைவுகளும் அனுபவங்களும் நமக்கு அந்த வழிகளை வெளிச்சமிட்டு காட்டிக்கொண்டே இருக்கின்றது. ஒருமுறை புத்தர் பெருமான் தனது முதல் சீடனும் தன் மாமன் மகனுமான ஆனந்தாவுடன் ஒரு வீதி வழியே சென்று கொண்டிருந்தார். அப்போது அவரை பிடிக்காத ஒருவர் அவர்கள் எதிரே வந்தார். திடீரென புத்தரின் முகத்தில் அவன் காரி துப்பினான். அப்போது புத்தர் அவர்கள் தான் அணிந்திருந்த மேல் துண்டால் தனது முகத்தை துடைத்துவிட்டு துப்பியவரை பார்த்து, ஐயா, வேறு ஏதாவது என்னிடம் சொல்ல விரும்புகிறீர்களா என்று கேட்டார். ஆனால் ஆனந்தா அவனின் இந்த செயலை பார்த்து கோபப்பட்டார். அதைவிட புத்தரின் பொறுமையை பார்த்து ஆச்சரியப்பட்டு, அவன் உங்கள் முகத்தில் காரி துப்பியிருக்கின்றான், நீங்கள் ஏன் இவ்வளவு பொறுமையாக இருக்கிறீர்கள், உங்களுக்கு கோபமே வரவில்லையா என்று கேட்டார். அதற்கு புத்தர் பெருமான் ஆனந்தாவை பார்த்து, இவர் என்னிடம் ஏதோ சொல்ல விரும்புகிறார், ஆனால் அதை தன் வார்த்தைகளால் சொல்ல அவருக்கு வலிமை இல்லை, ஆகவேதான் அவர் இவ்வாறு செய்துவிட்டார், பாவம், அவர் என்ன செய்வார் என்று சொல்லிவிட்டு தன் வழியே நடந்து சென்றார். புத்தரின் முகத்தில் துப்பியவருக்கோ அவமானமும் வேதனையும் குழப்பமே மிஞ்சியது. அன்று இரவு முழுவதும் அவரால் தூங்க முடியவில்லை. அடுத்த நாள் அதிகாலையில் எழுந்து முதல் வேலையாக ஊரெல்லாம் அலைந்து திரிந்து புத்தர் பெருமானை கண்டுபிடித்து தனது நேற்றைய தவறுக்காக மன்னிப்பு வேண்டி அவரின் காலில் விழுந்து அழுதார். அப்போது புத்தர் பெருமான் ஆனந்தாவிடம், பார்த்தீரா, இன்றும் இந்த மனிதர் என்னிடம் ஏதோ சொல்ல விரும்புகிறார், அதை அவரால் தன் வார்த்தைகளில் சொல்ல முடியவில்லை, தெரியவில்லை, ஆதலால் தான் அவர் இவ்வாறு செய்கின்றார்,
உண்மையிலேயே அவர் மிகவும் பாவம் என்று சொல்லிவிட்டு புத்தர் அவர்கள் தன் வழியே சென்றார். இவ்வாறு புத்தர் பெருமானுக்கு தனது காலத்திலேயே எதிர்ப்புகளும் குழிவரிக்கும் செயல்களும் ஏராளமாக நடந்தன. அவற்றையெல்லாம் அவர் கடந்தே வந்தார். ஒருவருக்கு எதிர்ப்பு சிறிதாய் இருக்கும்போது அது அவருக்கு பெரிதாய் தோன்றும். ஆனால் அதுவே எல்லா திசைகளிலிருந்தும் வந்தால் அவை அவருக்கு உலக மகா பக்குவத்தை தந்துவிடும் என்பதற்கு புத்தர் பெருமானே சான்று எனலாம். ஒரு காலத்தில் புத்தர் பெருமானின் அமர்ந்து தியானம் செய்வது போன்ற சிலைகள் அனைத்து ஊர்களிலும் இருந்த அரச மரத்தடியில் நிறுவப்பட்டு வணங்கப்பட்டது என்பது வரலாறு. அந்த அளவிற்கு அவரின் போதனைகளுக்கு மதிப்பும் வரவேற்பும் இருந்தது. அதைவிட அவரின் வளர்ச்சியை கண்டு பொறாமை கொண்டு அவரையும் அவரின் புகழையும் மார்க்கத்தையும் அழிக்க நினைத்தவர்கள் அதற்காக அல்லும் பகலும் செயல்பட்டார்கள். புத்தரின் மரணம் கூட மர்மம் நிறைந்ததாகவே இன்று வரை இருக்கின்றது. அவர் சாப்பிட்ட பன்றிக்கறி நச்சு நிறைந்ததாக இருந்ததாகவும் அதனால் தான் அவர் இறந்ததாகவும் கூறப்பட்டது. ஆனால் அவரின் மரணம் மர்ம முடிச்சுகளால் நிறைந்திருக்கின்றது. அரச மரத்தடி பிள்ளையார் என்று இன்றும் மக்கள் பக்தியோடு வழிபடுவதை நாம் காணுகின்றோம். பௌத்தத்தை அழிப்பதற்காக அரச மரத்தடியில் இருந்த புத்தர் சிலைகளையெல்லாம் உடைத்து அகற்றிவிட்டு அதற்கு பதிலாக அங்கு பிள்ளையார் சிலைகள் நிறுவப்பட்டு இந்த பிள்ளையார் பக்தி மும்முரமாக வளர்த்தெடுக்கப்பட்டது என்பதாக கூறுகின்றார்கள். வரலாற்றில் இதுபோன்ற அழிப்புகள் பல மார்க்க தலைவர்களுக்கும் நடந்துள்ளது. இன்று இருக்கும் பல பக்தி மார்க்கங்களின் கடந்த கால வரலாறு இரத்த வாடையும் எண்ணற்ற நரவேட்டைகளாலும் நிறைந்தது என்பதை மறுக்க முடியாது. அது சத்தியத்தை காத்ததற்காக என்று ஒரு சப்பைக்கட்டு கட்டும் கட்டுக்கதைகளும் உண்டு. ஓர் உண்மையை எவ்வளவு பேர் எத்தனை தடவை அழித்தாலும் அதை முற்றிலுமாக அழிக்க முடியாது. அழிக்கப்படுபவை உண்மையற்றதாக இருக்கும் பட்சத்தில் அது மீண்டும் தலை தூக்காது. ஆனால் அது சத்தியத்தின் மீது கட்டப்பட்ட மார்க்கமாக இருந்தால் அது அழியவே அழியாது. சத்தியம் அனைத்தையும் மிகவும் பொறுமையாக சந்தித்தே நிமிர்ந்து நிற்கும். அதை அழிக்க நினைப்பவை அனைத்தும் அழிந்தே போகும். இயேசுவையும் அவரது மார்க்கத்தையும் அழிக்க நினைத்த யூதர்கள் இயேசுவை கொன்று மிகப்பெரிய தவறு செய்தார்கள். இன்றைய உலகம் பெரும்பாலும் இயேசுவின் சீடர்களால் தான் நிரம்பியுள்ளது. யூத மதம் இன்றும் சிரித்து கொண்டேதான் இருக்கிறது. அது வளர்ந்தது எப்படி என்றால் யூத மதத்தில் சேர விரும்புபவர்கள் எல்லாரையும் சேர்த்து கொண்டதால் தான். இன்றளவும் இயேசு உயிர்த்தெழவில்லை என்ற கட்டுக்கதைகள் தமிழ்நாடு வரை ஒலிக்கின்றது. அதனால் பாராளுமன்றத்திற்குள்ளும் புக அது வழி ஏற்படுத்தி கொடுக்கின்றது. ஒரு வகையில் இயேசுவின் நாமமே அவர்களுக்கு இப்படிப்பட்ட மீட்டிமையை தருகின்றது. இயேசுவின் பெயரால் தொழு நோயாளிகளுக்கு பணி செய்த கிரஹாம் ஸ்டெயின்ஸும் அவரது இரண்டு பிள்ளைகளும் தீயிட்டு கொல்லப்பட்ட போது அந்த ஊரின் கவுன்சிலராக இருந்த பெண்ணுக்கு இன்று மிக உயர்ந்த பதவி கொடுக்கப்பட்டுள்ளது என்ற செய்திகளின் அடிப்படையில் இயேசுவின் நாமம் இருக்கிறது என்றால் இயேசு அனைவருக்கும் நன்மைகளையே செய்கின்றார். மிக மிக பொறுமையாக இயேசுவை அவரது எதிரிகள் கொன்றார்கள். அத்தோடு முடிந்தது என்று நினைத்தார்கள். ஆனால் இயேசுவின் சீடர்களின் வழியாக, முக்கியமாக பேதுரு வழியாக, இயேசுவின் அற்புதங்கள் தொடர்ந்தன. இயேசுவின் சீடர்களின் எண்ணிக்கை மிக மிக வேகமாக வளர்ந்து கொண்டே இருந்தது. ஆதலால் பேதுருவையும் திருத்தூதரையும் சிறையில் அடைத்தார்கள். ஆனால் ஆண்டவரின் தூதர் அவர்களை விடுவித்து, நீங்கள் போய் கோவிலில் நின்று வாழ்வு பற்றிய வார்த்தைகளை எல்லாம் மக்களுக்கு எடுத்து கூறுங்கள் என்று திருத்துதர் பணிகள் 5:20 வாசிக்கின்றோம். அதன் பிறகு தலைமை குருவும் அவரை சேர்ந்தவர்களும் அனைத்து இஸ்ரேல் மக்களின் ஆட்சி பேரவையாகிய தலைமை சங்கத்தை கூட்டி ஆலயத்தில் போதித்துக் கொண்டிருந்த திருத்துதர்களை காவலரை கொண்டு அழைத்து வந்து
நீங்கள் இயேசுவை பற்றி கற்பிக்க கூடாது என்று மீண்டும் கட்டளையிட்டார்கள். ஆனால் பேதுருவும் திருத்துதரும் மறுமொழியாக, மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கு அல்லவா கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னார்கள். அப்போது தலைமை குருக்களும் மற்றவரும் கொதித்தெழுந்து திருத்துதர்களை கொல்ல திட்டமிட்டார்கள். அப்போது கமாலியேல் என்னும் பெயருடைய பரிசெயர் ஒருவர் தலைமை சங்கத்தில் எழுந்து, இப்போது நீங்கள் இம்மனிதர்களை விட்டுவிடுங்கள் என நான் உங்களுக்கு கூறுகிறேன். இவர்கள் காரியத்தில் நீங்கள் தலையிடவே வேண்டாம். இவர்கள் திட்டமும் செயலும் மனிதரிடத்திலிருந்து வந்தவை என்றால் அவை அழிந்து போகும். அவை கடவுளை சார்ந்தவை என்றால் நீங்கள் அவற்றை ஒழிக்க முடியாது. நீங்கள் கடவுளோடு போரிடுபவர்களாகவும் ஆவீர்கள் என்றார். திருத்துதர் பணிகள் 5:22-41 முடியவுள்ள வசனங்களில் இவ்வாறு வாசிக்கின்றோம். அவர் கூறியதை யூத சங்கத்தைச் சேர்ந்த சங்கிகள் ஏற்றுக்கொண்டனர். எத்தனை பணமும் பதவிகளும் சொத்துக்களும் வரி சலுகைகள் கொடுக்கப்பட்டாலும் இறை வழியை இயேசு வழியை அழிக்கவே முடியாது. சத்தியம் சாந்தமாகத்தான் இருக்கும். சத்தியம் சத்தம் எழுப்பாது. பொய் எப்போதும் சத்தியத்தை கண்டு பயப்படும். ஆகவேதான் அது சத்தியத்தை அழிக்க சதியில் ஈடுபடும். இருந்தாலும் அதன் அரிப்பு அடங்காது. அது சதா காலமும் சத்தியத்தை தோற்று தோற்று எதிர்த்து கொண்டேதான் இருக்கும். ஆனால் உண்மையை நேசிப்பவர்களுக்கு அது உண்மையாயிருக்கும். உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார் இயேசு. யோவான செய்தி 8:32 இறைவசனம். ஞான ஒலி இணைய ஒலி இதழ் வாசகர்களுக்கு வணக்கம். இன்று நாம் யோசேப்பு சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துதல் பற்றி சிந்திப்போம். யோசேப்பின் சகோதரர்கள் இளையவனான பென்யமினுடன் 2வது தடவையாக தானியங்கள் வாங்குவதற்காக எகிப்திற்கு வருகின்றனர். அவர்களுக்கு தெரியாமலேயே விருந்து ஒன்றிற்கு ஏற்பாடு செய்கின்றார் யோசேப்பு. வீட்டு மேற்பார்வையாளர் சகோதரர்களை யோசேப்பின் வீட்டிற்கு அழைத்து வருகின்றார். அனைவரும் யோசேப்பின் வருகைக்காக காத்திருக்கின்றனர். யோசேப்பு வருகிறார். அவரை கண்டதும் சகோதரர்கள் அனைவரும் முன்பு போல தரை மட்டும் தாழ்ந்து வணங்குகின்றனர். அவர்கள் கொண்டு வந்த பரிசுப் பொருள்களையும் யோசேப்பிற்கு முன்வைக்கின்றனர். இங்கே யோசேப்பின் கனவுகள் நமது நினைவுக்கு வருவதை தவிர்க்க முடியாது. யோசேப்பு தனது தந்தையின் நலம் பற்றி விசாரிக்கிறார். அதன்பின் பென்யமினை பார்க்கிறார். நீங்கள் என்னிடம் கூறிய உங்கள் இளைய சகோதரன் இவன்தானா என கேட்கிறார். பென்யமினின் பிரசன்னத்தை அவர் ஏற்கிறார். ஆனால் தான் யார் என்பதை அவர் இன்னும் வெளிப்படுத்தவில்லை. ஏனைய சகோதரர்களுடன் பென்யமினியை கண்டதால் அவரால் உணர்வுகளை கட்டுப்படுத்த முடியவில்லை. தனது அறைக்கு சென்று அழுகின்றார். பின்பு தன் முகத்தை கழுவியபின் அவர்கள் இருந்த அறைக்கு வருகின்றார். விருந்து உண்பதற்காக அனைவரும் அமர்கின்றனர். யோசேப்பு தனியாக அமர்கிறார். யாக்கோபின் புதல்வர்கள் அவர்களின் வயதுக்கேற்றவாறு மூத்தவன் தொடங்கி இளையவன் வரை வரிசையாக அமர்த்தப்படுகின்றனர். அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்காக வந்த எகிப்தியர்கள் தனியாக அமர்கின்றனர். உணவு உண்ணும்போது உட்காருவதற்கும் சில வழிமுறைகள் இருந்தன. பொதுவாக எகிப்தியர்கள் பிற இனத்தவர்களுடன் அமர்ந்து உண்பதில்லை. ஏனெனில் அவர்களை காட்டுமிராண்டிகள், தீட்டானவர்கள் என கருதினர். யோசேப்பு எகிப்து நாட்டின் உயரதிகாரியாக இருந்ததால் அவர் தனியாக இருந்து உணவருந்துவது முறையாக இருந்தது. அனைவருக்கும் விருந்து பரிமாறப்படுகிறது. யோசேப்பின் முன் வைக்கப்பட்ட தட்டுகளிலிருந்து அவர்களுக்கு பரிமாறப்படுகிறது. யாக்கோவின் புதல்வர்கள் விருந்தோம்புதல் குறித்து ஆச்சரியப்படுகின்றனர். மற்றவர்களது பங்கைப் போல 5 மடங்கு மிகுதியாக பென்யமினுக்கு பரிமாறப்படுகிறது. ஏன் அவனுக்கு அவ்வாறு பரிமாறப்பட்டது என்பதற்கான காரணங்கள் கொடுக்கப்படவில்லை. ஒருவேளை தனது தாயின் வயிற்றில் பிறந்தவனான பென்யமினை கண்டதால் யோசேப்பு மிகுந்த மகிழ்ச்சிக்குள்ளாகி இருக்கலாம். அதனால் அவனை தனிப்பட்ட முறையில் கவனித்திருக்கலாம். அல்லது யோசேப்பு சிறுவனாக இருந்தபோது அவனது சகோதரர்கள் தன் மீது பொறாமை கொண்டவர்களாக இருந்தது போல
பென்யமின் மீதும் பொறாமை கொண்டவர்களாக இருக்கிறார்களா என்பதை சோதித்து பார்ப்பதற்காக செய்திருக்கலாம். அதற்கான நோக்கம் பதிவு செய்யப்படவில்லை. யோசேப்பு யார் என்பது இன்னும் வெளிப்படுத்தப்படவில்லை. விருந்து முடிந்தபின் யோசேப்பு அவரது வீட்டு மேற்பார்வையாளரிடம் அனைவரது கோணிப்பைகளையும் தானியங்களால் நிரப்பவும் அவரவர் பணத்தை பையின் வாயில் வைத்து கட்டிவிடவும் பணிக்கின்றார். இளையவனான பென்யமினின் கோணிப்பையில் மட்டும் யோசேப்பின் வெள்ளிக்கிண்ணத்தையும் அவனது பணத்தையும் வைத்து கட்டுவதற்கு கட்டளையிடுகின்றார். வீட்டு மேற்பார்வையாளர் யோசேப்பின் கட்டளைப்படி அனைத்தையும் செய்கின்றார். பென்யமினின் கோணிப்பையில் யோசேப்பின் வெள்ளிக்கோப்பை ஏன் வைக்கப்படுகிறது என்ற கேள்வி எழலாம். அதற்கான காரணம் கொடுக்கப்படவில்லை. யாக்கோபின் புதல்வர்கள் தானியங்களுடன் தங்கள் நாட்டிற்கு புறப்படுகிறார்கள். அவர்கள் புறப்பட்டு சிறிது நேரம் சென்றவுடன் யோசேப்பு தனது வீட்டு மேற்பார்வையாளரை அனுப்பி நன்மைகள் செய்த தனது தலைவனுக்கு அவர்கள் தீமைகள் செய்ததாக குற்றஞ்சாட்டி அவர்களை திருப்பி அழைத்து வரச் செய்கிறார். வீட்டு மேற்பார்வையாளர் யோசேப்பின் கிண்ணத்தை அவர்கள் திருடிவிட்டதாக கூறவில்லை. மாறாக எதிர்மறையாக தனது தலைவனுக்கு தீமை செய்துவிட்டதாக கூறுகிறார். நன்மைக்கு கைமாறாக நீங்கள் தீமை செய்வது ஏன்? இது என் தலைவர் பருக பயன்படுத்துவது அல்லவா? இது அவர் குறிபார்க்க பயன்படுத்துவது அல்லவா? நீங்கள் செய்தது மிகப்பெரும் மோசடி என அவர்கள் மீது குற்றம் சுமத்துகின்றார். பென்யமினின் கோணிப்பையில் வைக்கப்பட்ட வெள்ளிக்கிண்ணம் குறிபார்க்க பயன்படுத்தும் கிண்ணம் என கூறப்படுகிறது. பண்டைய காலத்தில் குறிபார்ப்பதற்கு பலவிதமான பொருள்கள் பயன்படுத்தப்பட்டன. உதாரணமாக இலைகளில் எண்ணெய் விட்டு அது பரவும் விதத்தை பார்த்து குறி சொல்லுதல், கிண்ணங்களில் திரவப் பொருள்களை பயன்படுத்தி குறிபார்த்தல், தண்ணீர் நிறைந்த ஒரு கிண்ணத்தில் எண்ணெய் ஊற்றி அந்த எண்ணெய் தண்ணீரில் பரவும் விதத்தை அடிப்படையாக கொண்டு குறி சொல்லுதல், பலியிடப்பட்ட விலங்குகளின் ஈரலின் அமைப்பு, கிரகங்களின் இயக்கம் போன்றவை குறி சொல்வதற்கு பயன்படுத்தப்பட்டன. என்ன நடக்கிறது என்பதை யூதாவின் புதல்வர்களால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் கலக்கமடைகின்றனர். அவர்களின் பிரதிநிதியாக யூதா வீட்டு மேற்பார்வையாளரிடம் பேசுகிறார். அவர்கள் குற்றமற்றவர்கள் என கூறுகிறார். அதற்கு ஆதாரமாக முதல் தடவை தானியங்கள் வாங்க வந்தபோது பைகளில் வைக்கப்பட்டிருந்த பணத்தை திரும்பவும் கொண்டு வந்து கொடுத்ததை கூறுகின்றார். தங்களுள் யாராவது தவறு செய்திருந்தால் அவன் கொல்லப்படட்டும், மற்றவர்கள் அனைவரும் அடிமைகளாய் இருப்போம் என வாக்குறுதி கொடுக்கிறார். யூதா இவ்வாறு வாக்குறுதி கொடுப்பதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். தனது சகோதரர்கள் அனைவரும் குற்றமற்றவர்கள் என அவர் உறுதியாக நம்புகிறார். முதல் பயணத்தின் போது தங்கள் கோணிப்பைகளில் வைக்கப்பட்டிருந்த பணத்தை அவர்கள் திரும்ப கொண்டு வந்து கொடுத்தது அவர்களின் குற்றமற்ற தன்மையை வெளிப்படுத்துவதாக கருதுகிறார். மேலும் இந்த பிரச்சனையை விரைவில் முடிக்க வேண்டும் என்ற விருப்பமும் இருப்பதாக தெரிகிறது. யூதாவின் கூற்றுக்கு வீட்டு மேற்பார்வையாளர் உடன்படுகிறார். எல்லோரும் அடிமைகளாக இருப்பதற்கு அவர் உடன்படவில்லை. மாறாக தவறு செய்தவன் மட்டுமே தண்டிக்கப்படுவான், மற்றவர்கள் விடுவிக்கப்படுவார்கள் என கூறுகின்றார். ஒவ்வொருவரின் கோணிப்பைகளும் திறந்து சோதனையிடப்படுகின்றன. மூத்தவர்களின் கோணிப்பைகளில் களவு போனதாக கூறப்பட்ட வெள்ளிக்கிண்ணம் இல்லை. இதனால் அவர்களின் மனதில் நம்பிக்கை பிறக்கிறது. ஆனால் வாசகர்களாகிய நமக்கு பென்யமினின் கோணிப்பையில் அந்த வெள்ளிக்கிண்ணம் உள்ளது தெரியும். எனவே மூத்தவர்களின் பைகளில் வெள்ளிக்கிண்ணம் கண்டுபிடிக்கப்படாததில் எந்த வியப்பும் இல்லை. கோணிப்பைகளை சோதனையிடுபவர்கள் பென்யமினை நெருங்க நெருங்க எதிர்பார்ப்பு மேலோங்குகிறது. பென்யமினின் கோணிப்பையில் யோசேப்பின் வெள்ளிக்கிண்ணம் கண்டுபிடிக்கப்படுகிறது. சகோதரர்களால் எதுவும் பேச முடியவில்லை. அவர்கள் தங்கள் ஆடைகளை கிழித்துக் கொள்கின்றனர். மீண்டும் அவர்கள் யோசேப்பின் வீட்டிற்கு கூட்டி வரப்படுகின்றனர். யோசேப்பின் வீட்டை அடைந்ததும் மீண்டும் அவருக்கு முன் தரையில் வீழ்ந்து வணங்குகின்றனர். அவர்களின் நாட்டிற்கு திரும்பிச் செல்வோம் என்ற நம்பிக்கை அவர்களிடம் இப்போது இல்லை. யோசேப்பு அவர்களிடம் கடுமையாக பேசுகிறார். தன்னுடைய குறிபார்க்கும் ஆற்றலால் அவர்களின் தவற்றை கண்டுபிடித்ததாக கூறுகிறார். சகோதரர்கள் சார்பில் யூதா முன்வந்து பேசுகிறார். தங்கள் மீது வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டுகளிலிருந்து தங்களை விடுவிக்கவோ தங்களது மாசின்மையை நிரூபிக்கவோ வழியில்லை என்பதை கூறுகிறார். எனவே யாரிடத்தில் வெள்ளிக்கிண்ணம் கண்டெடுக்கப்பட்டதோ அவனும் மற்றவர் அனைவரும் தங்களுக்கு அடிமைகளாக இருப்போம் என கூறுகிறார். யோசேப்பு அதை ஏற்கவில்லை. கோப்பை யாரிடம் அகப்பட்டதோ அவன் மட்டும் அகதியாயிருப்பான், மற்றவர் உங்கள் தந்தையிடம் செல்லலாம் என்கிறார்.
யூதா மீண்டும் அவர்களின் கதையை கூறுகிறார். அவர்கள் முதல் தடவை எகிப்திற்கு வந்ததிலிருந்து நடந்தவை அனைத்தையும் கூறுகிறார். தந்தையின் துயரங்களை வெளிப்படுத்துகிறார். பென்யமின் அவர்களுடன் திரும்பாவிட்டால் தங்கள் தந்தை இறந்து விடுவார் என தெரிவிக்கிறார். பென்யமினுக்கு ஏதாவது ஏற்பட்டால் அந்த பழியை தான் ஏற்றுக்கொள்வதாக தனது தந்தைக்கு அவர் கொடுத்த வாக்குறுதியை தெரிவிக்கிறார். பென்யமினுக்கு பதிலாக என்னை உமக்கு அடிமையாக்கியருளும், இளைஞனை அவர்கள் சகோதரர்களுடன் போகவிடும் என்கிறார். யோசேப்பு அடிமையாக விற்கப்படுவதற்கு காரணமாக இருந்தவர் யூதா. அதனால் தந்தைக்கு துயரை கொண்டு வந்தவர். இப்போது பென்யமினுக்கு பதிலாக நானே அடிமையாக இருக்கிறேன் என்கிறார். தந்தைக்கு மீண்டும் துயரை ஏற்படுத்த அவர் விரும்பவில்லை. யூதாவின் வார்த்தைகள் யோசேப்பை தொடுகின்றன, அவரது மனதை இழகச் செய்கின்றன. யோசேப்பு தன்னை தனது சகோதரர்களுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். சகோதரர்களை தவிர அங்கிருந்த அனைவரையும் வெளியே அனுப்புகிறார். அதன்பின் அவரது சகோதரர்களுக்கு தான் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார். நான் தான் யோசேப்பு என வெளிப்படையாக கூறுகிறார். தந்தையை பற்றி அவர்களிடம் நலம் விசாரிக்கிறார். உண்மையை உணர்ந்த சகோதரர்களால் எதுவும் பேச முடியவில்லை. அவர்கள் திகிலடைந்தவர்களாக பதில் சொல்ல முடியாமல் நிற்கிறார்கள். யோசேப்பு மீண்டும், நீங்கள் எகிப்திற்கு செல்லுமாறு விற்ற உங்கள் சகோதரனாகிய யோசேப்பு நான்தான் என அழுத்தமாக கூறுகிறார். யோசேப்பின் வார்த்தைகள் அவர்களின் உறவை வெளிப்படுத்துவது மட்டுமல்லாமல் சகோதரர்களின் முந்தைய இறுக்கமான உறவு நிலையையும் சுட்டிக்காட்டுகிறது. யோசேப்பு அவர்களுக்கு ஆறுதல் கூறுகிறார். அவர்களின் செயல் தவறானதாக இருந்தாலும் அது கடவுளின் செயல் என்கிறார். உயிர்களை காக்கும் பொருட்டே கடவுள் உங்களுக்கு முன்னே என்னை எகிப்திற்கு அனுப்பியருளினார் என கூறுகிறார். அவர் எகிப்திற்கு ஆளுநராக நியமிக்கப்பட்டதும் கடவுளின் செயலே என்கிறார். யோசேப்பின் இந்த பார்வை மிகவும் போற்றுதலுக்குரியதாக உள்ளது. யோசேப்பு தனது சகோதரர்கள் தந்தையிடம் சென்று அவரையும் எகிப்திற்கு அழைத்து வர கட்டளையிடுகிறார். நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளும் உங்கள் ஆடு மாடுகளோடும் உங்களுக்கு சொந்தமான யாவற்றோடும் கோசேன் பகுதியில் எனக்கு அருகில் குடியேறி வாழலாம். அங்குள்ள உங்களை நான் பேணி காப்பேன், ஏனெனில் இன்னும் 5 ஆண்டுகள் பஞ்சம் இருக்கும். இங்கு வராவிடில் நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் உங்களுக்குள்ள அனைத்தும் வறியோராய் வாடுவீர்கள் என்கிறார். அதன்பின் முதலில் பென்யமினையும் பிறகு ஒவ்வொரு சகோதரரையும் முத்தமிட்டு அழுகிறார். அவர்களோடு உரையாடுகிறார். யோசேப்பின் சகோதரர்கள் எகிப்திற்கு வந்திருக்கும் செய்தி பார்வோனை எட்டுகிறது. அவரும் மகிழ்ச்சி அடைகிறார். யோசேப்பின் சகோதரர்களுக்கு தனது வாழ்த்துக்களை தெரிவிக்கிறார். யோசேப்பு கூறியதைப் போல பார்வோனும் யோசேப்பின் சகோதரர்கள் தங்கள் மனைவி பிள்ளைகளுடனும் கால்நடைகளுடனும் தந்தையையும் அழைத்து கொண்டு எகிப்திற்கு வந்து தங்க அழைப்பு விடுக்கிறார். அவர்கள் எகிப்து வந்து சேருவதற்கு தேவையான அனைத்தையும் கொடுப்பதற்கு பணிக்கிறார். யோசேப்பு தனது சகோதரர்களின் பயணத்திற்கு தேவையான அனைத்தையும் கொடுத்து அவர்களை அனுப்பி வைக்கிறார். அவர்களுக்கு பரிசுகளும் அளிக்கிறார். பென்யமினுக்கு மிகுதியாக தருகிறார். சகோதரர்கள் கானானுக்கு திரும்பி வந்து தந்தையிடம் அனைத்தையும் கூறுகிறார்கள். யோசேப்பு எகிப்து நாடு முழுவதற்கும் ஆளுநராக இருப்பதை தெரிவிக்கிறார்கள். யாக்கோபு முதலில் நம்புவதற்கு தயங்கினாலும் யோசேப்பு அவர்களின் பயணத்திற்காக அனுப்பியிருந்தவற்றை பார்க்கும்போது அவர்களின் பேச்சை நம்புகிறார். எகிப்திற்கு சென்று யோசேப்பை காண்பதற்கு உறுதி கொள்கிறார். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இன்று ஆண்டின் பொதுக்காலம் 18 ஞாயிறு. லூக்கா எழுதின செய்தி அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 13-21 முடிய. கூட்டத்திலிருந்த ஒருவர் இயேசுவிடம், போதகரே, சொத்தை என்னோடு பங்கிட்டு கொள்ளுமாறு என் சகோதரனுக்கு சொல்லும் என்றார். அவர் அந்த ஆளை நோக்கி, என்னை உங்களுக்கு நடுவராகவோ பாகம் பிரிப்பவராகவோ அமர்த்தியவர் யார் என்று கேட்டார். பின்பு அவர் அவர்களை நோக்கி, எவ்வகை பேராசைக்கும் இடங்கொடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள். மிகுதியான உடைமைகளை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்துவிடாது என்றார். அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். செல்வனாயிருந்த ஒருவனுடைய நிலம் நன்றாய் விளைந்தது. அவன், நான் என்ன செய்வேன், என் விளைபொருட்களை சேர்த்து வைக்க இடமில்லையே என்று எண்ணினான்.
ஒன்று செய்வேன், என் களஞ்சியங்களை இடித்து இன்னும் பெரிதாக கட்டுவேன். அங்கு என் தானியத்தையும் பொருட்களையும் சேர்த்து வைப்பேன். பின்பு என் நெஞ்சமே, உனக்கு பல்லாண்டுகளுக்கு வேண்டிய பல வகை பொருட்கள் வைக்கப்பட்டுள்ளன. நீ ஓய்விடு, உண்டு குடித்து மகிழ்ச்சியில் திளைத்திடு எனச் சொல்வேன் என்று தனக்குள் கூறிக்கொண்டான். ஆனால் கடவுள் அவனிடம், அறிவிலேயே இன்றிரவே உன் உயிர் உன்னை விட்டு பிரிந்துவிடும். அப்பொழுது நீ சேர்த்து வைத்தவை யாருடையவையாகும் என்று கேட்டார். கடவுள் முன்னிலையில் செல்வம் இல்லாதவராய் தமக்காகவே செல்வம் சேர்ப்பவர் இத்தகையோரே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இறைமகன் இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள எனது அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அற்புத நாமத்திலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நற்செய்தி வாசகமானது இரண்டு காரியங்களை நமக்கு எடுத்துச் சொல்கிறது. ஏன் இயேசுவிடம் அந்த மனிதர் தன்னுடைய சச்சரவுகளை பிரச்சனைகளை கொண்டு வந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, அன்றைய காலகட்டங்களிலே யூதர்களிடையே இருந்த சச்சரவுகள் சண்டைகள் யாரெல்லாம் தீர்க்க முடியவில்லையோ அந்த தீர்க்க முடியாத சச்சரவுகளை மரியாதைக்குரிய ரபிகளிடம் கொண்டு வருவார்கள். ஆகவேதான் இயேசுவை அவர் மரியாதைக்குரிய ரபியாக ஏற்றுக்கொண்டார். அவரிடம் தன்னுடைய சச்சரவுகளை கொண்டு வருகிறார். என் சகோதரனிடம் எனக்காக பரிந்து பேசும், என்னோடு சொத்தை பகிர்ந்து கொள்ள சொல்லும் என்று சொல்லி அவர் கேட்கிறார். ஆகவேதான் அவர் மரியாதைக்குரிய ரபியாக இருக்கிறார் என்பதை அவர் ஏற்றுக்கொண்டார். இயேசு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய சீடர்களுக்கு ஒரு செயலை செய்து காட்ட விரும்புகிறார். தன்னுடைய போதனையை கொடுக்க விரும்புகிறார். ஆகவேதான் அதை ஒரு எடுத்துக்காட்டான ஒரு வார்த்தைகளை சொல்லி அவர் இந்த உவமையை கொண்டு விளக்குகிறார். இங்கே இயேசுவை பற்றி பார்க்கிற பொழுது அவர் இந்த சொத்து அல்லது காசு இவைகளை பற்றிய சச்சரவுகளில் தன்னை கலந்து கொள்ள மறுக்கிறார். காரணம், இந்த உலக வாழ்க்கைக்கு எது தேவையோ அவைகளை அவர் விட்டு விடுகிறார். ஆனால் மறு உலக வாழ்க்கைக்கு தேவையானதை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே அந்த சீடர்களுக்கு இந்த இரண்டு விஷயங்களை கற்றுக் கொடுக்கிறார். முதலாவது, அந்த பணக்கார அறிவிலி செய்த தவறும் அதற்குரிய தண்டனைகளும் என்ன என்பதை அவர் சுட்டி காட்டுகிறார். அதிலே முதலாவது என்ன என்று பார்க்கிற பொழுது, தன்னை தாண்டி அவர் பார்க்கவில்லை. இதுதான் முதலாவதாக இருக்கிறது. தன்னை தாண்டி பார்க்கவில்லை என்று சொல்கிற பொழுது, நான், என்னை, எனக்கு, என்னுடையது என்கின்ற இந்த வார்த்தைகள் எல்லாம் நாம் பார்க்கிற பொழுது இது முரட்டுத்தனமான வார்த்தைகளாக இருக்கிறது. நான், என்னை, எனக்கு என்று சொல்கிற பொழுது உதடுகள் ஒட்டாது. நாம், நம்மை, நமக்கு என்று சொல்கிற பொழுதுதான் உதடுகள் ஒட்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் இந்த முரட்டுத்தனமான வார்த்தைகளை அந்த பணக்கார வாலிபர் கொண்டிருந்தார். ஆகவேதான் அதை அவர் சாடுகிற விதமாக இதை சொல்லுகிறார். ஏன் என்று சொல்லி பார்க்கிற பொழுது, பேராசையானது பிரித்தெடுக்க விரும்புகிறது. ஆனால் அன்பு ஒன்று சேர்க்கிறது, ஒன்று ஊட்டுகிறது, வாழ்விக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. கொடுப்பதில் அவர் இன்பம் காணவில்லை, மாறாக சேர்த்து வைப்பதில், இன்னும் அதிகமாக சேர்த்து வைப்பதிலும், பல்லாண்டுகளுக்கு எனக்கு தேவையானது இருக்கிறது, ஆகவே உண்டு குடித்து மகிழ்ந்திரு என்று சொல்வதில்தான் அவருடைய சந்தோஷம் அடங்கி இருந்தது. ஆகவேதான் இயேசு அதை எதிர்க்கிற விதமாக இந்த வார்த்தைகளை சொல்லுகிறார். ஏன் என்று பார்க்கிற பொழுது, என்னுடைய சொத்துக்களை பகிர்ந்து கொள்ள சொல்லும் என்றுதான் அந்த பணக்காரன் கேட்கிறார். மாறாக என் சகோதரன் எடுத்து கொள்ளட்டும் என்று சொல்லி, என் சகோதரன் வைத்து கொள்ளட்டும் என்று சொல்லி அவர் சொல்லவில்லை. ஆகவேதான் அவர் தன்னை தாண்டி எதையும் யோசிக்கவில்லை என்பதை இயேசு இங்கே சுட்டி காட்டுகிறார். ரோமியர்களிடம் இப்படி ஒரு வழக்கம் இருந்தது.
பேச்சு வழக்கிலே அவர்கள் இதை சொல்லிக் கொண்டிருந்தார்கள். பணம் கடல் நீர் போன்றது, எவ்வளவு அதிகம் குடிக்கிறோமோ அவ்வளவு அதிகம் தாகம் எடுக்கும் என்று சொல்லி, அதாவது கடல் நீரை நாம் குடித்தோம் என்று சொன்னால் வேறு தண்ணீரை குடித்து அந்த உப்பு தன்மையை நாம் கழுவிட வேண்டும் என்று நினைக்கும். அதிகம் குடிக்க குடிக்க அந்த அளவிற்கு நாம் வேறு தண்ணீரை குடித்து நம்முடைய உடலை சுத்தம் செய்ய வேண்டும். அதே போன்றுதான் இந்த பணத்தினுடைய மதிப்பும், எந்த அளவிற்கு நாம் சேர்த்துக்கிறோமோ இன்னும் அதிகம் சேர்த்து கொள்ள வேண்டும் என்பதில்தான் நம்முடைய மனமானது நாடி செல்லும் என்று சொல்கிறார். சகோதரனை அன்பு செய்வதை விட அந்த மனிதர் சொத்தை அன்பு செய்தார். எது முக்கியம் என்பதை இயேசு இங்கே சுட்டி காட்டுகிறார். சகோதர அன்பு முக்கியமே தவிர சொத்து முக்கியம் அல்ல, பேராசை முக்கியம் அல்ல, அன்புதான் முக்கியம் என்பதை இங்கே சுட்டி காட்டுகிறார். இரண்டாவதாக, அவர் இந்த உலகத்தை தாண்டி அவர் பார்க்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். இந்த உலக வாழ்க்கையிலே தனக்கு என்ன தேவை, எப்படி சேர்த்து வைப்பது என்பதை பார்க்கிறார். என்னுடைய களஞ்சியத்திலே இடமில்லை, நான் அதை இடித்து பெரிதாக கட்டுவேன், அதை கட்டி நான் என்னுடைய சொத்துக்களை சேர்த்து வைப்பேன், பொருட்களை சேர்த்து வைப்பேன். பிறகு சொல்லுவேன், நெஞ்சே நீ உண்டு குடித்து இளைப்பாறு என்று சொன்னால் பல ஆண்டுகளுக்கு தேவையானவை உனக்கு இருக்கிறது என்று சொல்லி. ஆம், இந்த உலக வாழ்க்கையை தாண்டி அவர் பார்க்கவில்லை. மறுகுலக வாழ்க்கைக்கு என்ன சொத்து இருக்கிறது, அதை நான் எங்கே சேர்த்து வைக்க வேண்டும், எப்படி சேர்த்து வைக்க வேண்டும் என்பதை அவர் மறந்து போனார். இந்த உலக வாழ்க்கையிலே அதிகமாக கிடைக்கிற பொழுது இந்த அதிகத்தையாவது பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்றுதான் இயேசு ஆசைப்பட்டுகிறார். இருப்பவர் கொடுப்பதில் இன்பம் என்ன, கையில் இருப்பதை கொடுப்பதே இன்பம் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவேதான் அவர் கையில் இருப்பதை இன்னும் அதிகம் அதிகம் சேர்த்து வைக்காமல் அதை கொடுக்க முயற்சி செய்ய வேண்டும் என்று இயேசு சொல்கிறார். ஆகவே இந்த உலகத்தை தாண்டி அவர் பார்க்கவில்லை என்றுதான் சொல்ல வேண்டும். ஆக இந்த இரண்டு வகைகளிலே நாம் எதை குறித்தவர்களாக இருக்கிறோம் என்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய சகோதர சகோதரிகளை அன்பு செய்கிறோமா, அல்லது சொத்து பத்துக்களை அன்பு செய்கிறோமா, பேராசைப்படுகிறோமா, அன்பை வைத்து ஒன்று சேர்த்து வாழுகிறோமா என்று சிந்தித்து பார்க்க இயேசு அழைப்பு விடுக்கிறார். ஆகவே இயேசு மரியாதைக்குரிய ரபியாக இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக நாம் அந்த மரியாதைக்குரிய ரபியிடம் வருவோம். அவர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை வாழ்விக்கின்றவர், நமக்கு தேவையானதை கொடுக்கின்றவர். உங்களோடு பிரசன்னமாயிருந்து உங்களை வழி நடத்துவாராக. ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். பொதுக்காலத்தின் 18 ஞாயிறு, சபை உரையாளர்கள், அதிகாரம் 1, இறை திருவசனங்கள் 2 மற்றும் 2 அதிகாரம் 21-23 முடிய, கொலோசேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் 3, இறை திருவசனங்கள் 1-5 முடிய மற்றும் 9-11 முடிய, லூக்கா எழுதிய நற்செய்தி 12 அதிகாரம் இறை திருவசனங்கள் 13-21 முடிய, நாள் 31-7-2022. திருப்பலி முன்னுரை. பழைய மனித இயல்பாம் சுயநலத்தை களைந்துவிட்டு கடவுளின் சாயலுக்கேற்ற புதிய இயல்பாம் பிறர் நலனில் அக்கறை கொண்டவர்களாய் மேலுலகை சார்ந்தவற்றை நாடுபவர்களாய் வாழ வரம் வேண்டி வருகை தந்துள்ள அன்பு இறை மக்களே, உங்கள் அனைவரையும் பொதுக்காலத்தின் 18 ஞாயிறு வழிபாட்டிற்கு அன்புடன் வரவேற்கிறேன். எவ்வகை பேராசைக்கும் இடம் கூடாதவராய் வாழ இன்றைய வழிபாடு நம்மை அழைக்கிறது. எப்படியாவது பணம் சேர்க்க வேண்டும் என்ற பேராசை கொண்டவருக்கு இன்றைய நற்செய்தி நல்ல படிப்பினையாக அமைகிறது. மகிழ்ச்சியான, நிம்மதியான, நிறைவான வாழ்வு எங்கிருந்து வருகிறது? கடவுள் முன்னிலையில் செல்வம் என்பது என்ன என்ற கேள்விகளை முன்னெழுப்பி நம்மை சிந்திக்க அழைக்கிறது இன்றைய வார்த்தை வழிபாடு. மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நிலைக்குமென்று, இறைவன் நினைப்பதுண்டு பாவம் மனிதன் என்று என்ற தத்துவத்தை மையமாக கொண்ட
இன்றைய வழிபாடு இவ்வுலகில் நிலையாமை ஒன்றே நிலையானது என்பதை வலியுறுத்துகிறது. மனிதன் பிறக்கும்போது எதையும் கொண்டு வருவதில்லை, இறந்த பிறகு எதையும் கொண்டு செல்வதில்லை. வாழும்போது மனிதன் இதை புரிந்து கொள்வதில்லை. உறவுகள் நிறைந்த வாழ்வுதான் இறைவன் முன்னிலையில் செல்வம். இறை உறவும் மனித உறவும்தான் மனித வாழ்வை வளமாக்குகின்றன என்பதை இன்றைய வழிபாடு நமக்கு உணர்த்துகிறது. கிறிஸ்தவர்களாகிய நாம் விண்ணக வாழ்வை கண்முன் வைத்தவர்களாய், மண்ணாசை, பொன்னாசை, பொருளாசையை கடந்தவர்களாய், இறைவனையே நம் செல்வமாக கொண்டு இருப்பதை பகிர்ந்து பிற நலம் பேணுபவர்களாய் நல்வாழ்வு வாழ்ந்திட வரம் வேண்டி இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். முதல் வாசகம் சபை உரையாளர்கள் அதிகாரம் 1 இறை திருவசனங்கள் 2, அதிகாரம் 2 இறை திருவசனங்கள் 21-23 முடிய. முதல் வாசக முன்னுரை. ஒன்றுமில்லாமைக்காக ஆசைப்பட்டு கடவுள் கொடுத்த மனித பிறவியை வீணடிக்க வேண்டாம் என்பதை வலியுறுத்துகிறது இன்றைய முதல் வாசகம். கடினமாய் உழைத்து சேர்த்த சொத்துக்கள் அதற்காக உழைக்காதவரிடம் செல்வது பெரிய அநீதி, எல்லாம் வீண் என்பதை விளக்கும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். இரண்டாம் வாசகம் கொலோசையர் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 3 இறை திருவசனங்கள் 1-5 முடிய மற்றும் 9-11 முடிய. இரண்டாம் வாசகம் முன்னுரை. இவ்வுலகை சார்ந்ததை பற்றி அல்லாமல் மேல் உலகை சார்ந்தவை பற்றி எண்ணி அவற்றையே நாடவும், பழைய மனித இயல்புகளை களைந்துவிட்டு புதிய மனித இயல்பை அணிந்தவர்களாய் வாழவும் அழைக்கிறது இன்றைய இரண்டாம் வாசகம். கிறிஸ்துவின் உயிர்ப்பு நம் வாழ்வுக்கு ஓர் அடிப்படை மட்டுமன்று ஒரு சவாலுமாய் அமைகிறது என்பதை எடுத்துரைக்கும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். மன்றாட்டுக்கள். அமைதியும் ஆறுதலும் கொடுக்க வல்ல அன்பு இறைவா, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வாழவும் மனமாற்றம் பெற்று கிறிஸ்துவில் புது வாழ்வு பெறவும், கிறிஸ்துவின் இயல்பை அணிந்தவர்களாய் நீதியிலும் தூய்மையிலும் வாழும்படி உலக மாந்தரை நெறிப்படுத்தி வழிநடத்தும் உம் திரு அவையின் தலைவர்களை நிறைவாக ஆசீர்வதியும், அவர்களுக்கு நல்ல உடல் நலத்தையும் ஆன்ம பலத்தையும் தந்துள்ள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பு இறைவா, நாங்கள் மனித இயல்புகளை உள்வாங்கியவர்களாய் எளிமை, தாழ்ச்சி, பிறரன்பு போன்ற பண்பு நலன்களை கொண்டவர்களாய் எமக்கு அடுத்து இருப்பவரோடு இணக்கமாய் பழகி நல்லுறவை வளர்ப்பவர்களாய், எந்த உயிர்க்கும் பாதகம் இல்லாத அன்பு செயல்களை செய்பவர்களாய், இல்லாதவர்களை இல்லாதவர்களாய் தேடிச் சென்று அவர்களுக்கு இயன்ற உதவிகளை செய்பவராய் வாழ வரமுறள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்ற கருணை தெய்வமே, நாங்கள் பயணிக்கும் இந்த வாழ்வில் பொருட்கள்தான் வாழ்வு என்பதை விடுத்து சக மனிதர்களுக்கும் அவர்களது உணர்வுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து உம் திருமகன் இயேசுவின் மதிப்பீடுகளை அவர்களோடு பகிர்ந்து வாழுகின்ற வரத்தை தருமாறு இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அரவணைத்து காத்து வரும் இறைவா, நோய்களின் கொடுமை தாங்க முடியாமல் பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளாகி துன்புறும் மனிதர்களுக்கு நலமளித்து காத்திட வேண்டுமாய் உம்மை கெஞ்சி மன்றாடுகிறோம். உடல்நலம் குன்றி தனிமையில் வாடும் மக்களை தேடிச் சென்று நலம் விசாரிக்கும் நல்ல மனத்தினை எமக்கு தந்தருள வேண்டுமென்றும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். திருவீக்கவின் கிறிஸ்துவின் அருள்வேட்டல். இயேசு கிறிஸ்து பெருமானே, எந்த உயிர்க்கும் அருள்வோனே. இயேசு கிறிஸ்து என்னும் பெருமான் எல்லா உயிர்களுக்கும் அருள் செய்பவர் ஆவார். ஆண்டவருடைய தோற்ற மாற்றம். நாள் 6/8/2022. தானியல் எழுதிய நூலிருந்து வாசகம், அதிகாரம் 7 இறை திருவசனங்கள் 9-10 முடிய மற்றும் 13-14 முடிய. 2 பேதுரு 1 அதிகாரம் இறை திருவசனங்கள் 16-19 முடிய. லூக்கா எழுதிய நற்செய்தி 9 அதிகாரம்
இறை திருவசனங்கள் 28-36 முடிய. திருப்பலி முன்னுரை. வானகத்தந்தை பூரிப்படைந்த அவரது அன்பார்ந்த திருமகனின் தோற்ற மாற்றத்தை தரிசித்து உளமாற்றம் அடையவும் அவருக்கு செவி சாய்க்கவும் வருகை தந்துள்ள அன்பு இறை மக்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நமது தாய் திருச்சபை நமதாண்டவர் இயேசுவின் உருமாற்ற விழாவினை கொண்டாடி மகிழ நம்மை அழைக்கின்றது. இயேசுவின் உருமாற்ற விழா திருமுழுக்கின் மூலம் நாம் பெற்றுக்கொண்ட விசுவாசம் உறுதி பெற நாம் எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பதை எடுத்துரைக்கிறது. இறை வாக்குகளும் சட்டங்களும் இயேசுவில் நிறைவடைகின்றன என்பதற்கு அடையாளமாய் இத்திருக்காட்சியில் சட்டங்களின் பிரதிநிதியாக மோசேவும் இறை வாக்குகளின் பிரதிநிதியாக எலியாவும் தோன்றுகின்றனர். நம் மீது கொண்ட பேரன்பால் நம்மை மீட்டெடுக்க மனித உருவெடுத்து வந்த இயேசு இந்நிகழ்வின் மூலம் தான் விட்டு வந்துள்ள மாட்சிமை நிறைந்த நிலை என்ன என்பதை வெளிப்படுத்துகிறார். இயேசு உண்மையிலேயே கடவுளின் மகன் என்ற சத்தியத்தை மலை உச்சியிலிருந்து சத்தம் போட்டு இத்தரணிக்கு சொல்கிறது இத்திருநிகழ்வு. இயேசுவின் தோற்ற மாற்றம் என்பது அவரில் நம்பிக்கை கொண்டோர் தோற்ற மாறுவதற்கு ஒரு அடித்தளமாய் அமைகிறது. இயேசுவின் இறை திட்டத்தோடு நம்மை பிணைத்து கொள்ளும்போது நாமும் நம் வானகத்தந்தையின் பிள்ளைகளாக உருமாற்றம் பெற முடியும் என்ற நம்பிக்கையோடு இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். நலம் தரும் நற்குரணையாகிய உருமாறி நம்மை நோக்கி வரும் நமதாண்டவரை தரிசித்து மகிழ்வோம். முதல் வாசகம் தானியல் நூலிலிருந்து வாசகம் 7 இறை திருவசனங்கள் 9-10 முடிய மற்றும் 13-14 முடிய. முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதல் வாசகத்தில் தானியல் இரவில் தான் கண்ட காட்சிகளை பற்றி விவரிக்கின்றார். தபோர் மலையில் இயேசு உருமாற்றம் அடைந்ததற்கு முன்னோட்டமாக அமையும் வகையில் காட்சிகளாக விரியும் இவ்வாசக நிகழ்வுகளை கவனமுடன் கேட்போம். 2 வாசகம் 2 பேதுரு 1 அதிகாரம் இறை திருவசனங்கள் 16-19 முடிய. 2 வாசக முன்னுரை. இன்றைய 2 வாசகம் ஆண்டவரின் தோற்ற மாற்றத்திற்கு சாட்சியாக அமைகின்றது. இறை அனுபவம் அல்லது இறை பிரசன்னம் என்பது இருளில் ஒளிரும் ஒளிக்கும் அளவிட முடியாத மாட்சி என்னும் ஒளிக்கும் ஒப்பிடுகிறார் பேதுரு. இயேசுவில் இந்த ஒளி வெறும் உருவகமாக இல்லாமல் அது உண்மையாகவே மாறுகிறது என்பதை எடுத்துரைக்கும் இவ்வாசகத்தை கவனமுடன் கேட்போம். வத்திக்கான் செய்திகள். சமீபத்தில் அமெரிக்காவில் கத்தோலிக்க மக்கள் மத்தியில் இட்டர்னல் வேர்ட் டெலிவிஷன் நெட்வொர்க் என்று அழைக்கப்படுகின்ற EWTN என்ற நிறுவனத்தினரால் எடுக்கப்பட்ட கருத்து கணிப்பில் ஒரு குறிப்பிடத்தக்க மக்கள் இன்றைய அமெரிக்க அதிபரின் மீது அதிருப்தியாயிருப்பதாக தெரிய வருகின்றது. மற்றும் அதே கருத்து கணிப்பில் பெரும்பாலான கத்தோலிக்கர்கள் தினமும் திருப்பலிக்கு செல்வதில்லை எனவும் ஒப்புரவு அருட்சாதனத்தை பயன்படுத்துவதில்லை எனவும் கத்தோலிக்க பாரம்பரியமான நம்பிக்கை கோட்பாடுகளை ஏற்பதில்லை எனவும் தெரிய வந்துள்ளது. கொரியாவில் ஷியோல் நகரில் நடந்த ஒரு கூட்டத்தில் இணைய உலகில் அமைதி என்ற தலைப்பில் பேசிய நம் பாப்பரசர் அவர்கள், இன்றைய நவீன ஊடகம் முக்கியமாக இணையம் மக்களின் ஒற்றுமைக்கும் வெவ்வேறு கருத்துடைய சமூகங்களுக்கிடையே ஆரோக்கியமான கலந்துரையாடல் மூலமாக அனைவருக்கும் இடையே நல்ல இணக்கமான வாழ்க்கை முறைக்கு பெரும் பங்காற்றியுள்ளது. அதே வேளையில் பல இணையதளங்கள் விஷத்தை கக்கி மக்கள் மத்தியிலும் மதங்களுக்கிடையேயும் இனங்களுக்கிடையேயும் பிளவையும் வன்முறையும் தூண்டி வருகின்றன. இணையதளங்களுக்கு செல்வோர் அவற்றின் இயல்புகளை அறிந்து நன்மை எது தீமை எது என தெளிந்து தவறான தளங்களை தவிர்க்க கற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் சமூக நல்லிணக்கத்திற்கு உழைக்கவும் வேண்டும் என்று
அழைப்பு விடுத்துள்ளார். நைஜீரியாவில் உள்ள கடுனா மாநிலத்தில் யாடின்காரு என்ற பங்கு கோவிலில் நடந்த நிகழ்ச்சியின் போது இரண்டு குருக்கள் கடத்தி செல்லப்பட்டிருக்கிறார்கள். லோகோஸ் என்ற பத்திரிகை இந்த ஆண்டில் மட்டும் 18 குருக்கள் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று ஒரு புள்ளி விவரத்தை தந்துள்ளது. அங்கு குருக்களுக்கு எதிராக நடைபெறும் இத்தகைய வன்முறை அகல வேண்டும் என்று ஞான ஒலி வாசகர்கள் நாம் மன்றாடுவோம். அங்கு குருக்களுக்கு எதிராக நடைபெறும் இத்தகைய வன்முறை அகல வேண்டும் என்று ஞான ஒலி வாசகர்கள் நாம் மன்றாடுவோம். மொசாம்பிக்கில் காபோ டெல்காடோ என்ற மாநிலத்தில் 2017 ஆண்டில் இஸ்லாமிய கிளர்ச்சி ஆரம்பித்தது. அதன் தொடர்ச்சியாக சமீபத்தில் இஸ்லாமிய அரசின் இராணுவம் கிறிஸ்தவர்கள் வாழும் 6 கிராமங்களை தாக்கி ஏராளமானவர்களின் தலையை வெட்டி கொன்றுள்ளார்கள். அதனால் ஆயிரக்கணக்கான கிறிஸ்தவர்கள் அந்த மாகாணத்திலிருந்து வெளியேறி அகதிகளாக பல இடங்களில் தஞ்சம் புகுந்திருக்கின்றார்கள். அவர்களுக்காகவும் மன்றாடுவோம். புனித குரியாக்கோஸ் எலியா சாவரா அவர்கள் 1805 முதல் 1871 இடைப்பட்ட காலத்தில் கேரளாவில் வாழ்ந்தவர். ஜாதியற்ற கேரளாவை உருவாக்க கல்வி சேவையின் மூலமாக அவரின் பங்களிப்பு மிக பெரியது. அவரை பற்றிய ஒரு பாடம் அரசு கல்வி திட்டத்தில் மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட புத்தகங்களில் வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அந்த பாடம் அகற்றப்பட்டுள்ளது. இது ஒரு திட்டமிடப்பட்ட சதி என்று கேரள மக்களிடையே ஒரு கருத்து உள்ளது. பொதுக்காலம் 18 வாரம் 31-7-22 முதல் 7-8-22 வரை. இந்த வார திருப்பலி வாச குறிப்புகள் 31-7-22-18 ஞாயிறு சங்க திருவுரை ஆகமம் 1:2 வசனம் மற்றும் 2:21-23 முடிய. கொலோசையர் 3:1-5 முடிய மற்றும் 9-11 முடிய உள்ள இறைவசனங்கள். லூக்கா நற்செய்தி 12:13-21 முடிய உள்ள இறைவசனங்கள். 1-8-22 திங்கட்கிழமை புனித அல்போன்ஸ் மரிய லிகோரி விழா. எரேமியா 28:1-17 முடிய உள்ள இறைவசனங்கள். மத்தேய நற்செய்தி 14:13-21 முடிய உள்ள இறைவசனங்கள். 2-8-22 செவ்வாய்க்கிழமை புனித யுசேபியோஸ் புனித பீட்டர் ஜூலியன் திருவிழா. எரேமியா 30:1-2 மற்றும் 12-15 மற்றும் 18-22 முடிய உள்ள இறைவசனங்கள். மத்தேய நற்செய்தி 14:22-36 முடிய உள்ள இறைவசனங்கள். 3-8-22 புதன்கிழமை எரேமியா 31:1-7 முடிய உள்ள இறைவசனங்கள். மத்தேய நற்செய்தி 15:21-28 முடிய உள்ள இறைவசனங்கள். 4-8-22 வியாழக்கிழமை புனித ஜான் மரிய வியானி பங்கு குருக்களின் பாதுகாவலர். எரேமியா 31:31-34 முடிய உள்ள இறைவசனங்கள். மத்தேய நற்செய்தி 16:13-23 முடிய உள்ள இறைவசனங்கள். 5-8-22 வெள்ளிக்கிழமை புனித மரியாவின் பெருங்கோவில் நேர்ந்தெழிப்பு விழா. நாகும் 1:15 வசனம் மற்றும் 2:22 வசனம் மற்றும் 3:1-3 மற்றும் 6-7 முடிய உள்ள இறைவசனங்கள். மத்தேய நற்செய்தி 16:24-28 முடிய உள்ள இறைவசனங்கள். 6-8-22 சனிக்கிழமை
ஆண்டவரின் தோற்ற மாற்ற விழா. தானியேல் 7:1-10 மற்றும் 13-14 முடிய உள்ள இறைவசனங்கள். 2 பேதுரு 1:16-19 முடிய உள்ள இறைவசனங்கள். லூக்கா நற்செய்தி 9:28-36 முடிய உள்ள இறைவசனங்கள். 7:8-22 புதுக்காலம் 19 ஞாயிறு. சாலமோனின் ஞானம் 18:6-9 முடிய உள்ள இறைவசனங்கள். எபிரேயர் 11:1-2 மற்றும் 8-19 முடிய உள்ள இறைவசனங்கள். லூக்கா நற்செய்தி 12:32-48 முடிய உள்ள இறைவசனங்கள். ஞான ஒளியின் குரல். அனைவருக்கும் வணக்கம். திருவிவிலியத்திலிருந்து எடுத்தாளப்பட்ட தித்திக்கும் திருக்குறள், அதிகாரம் 15, தலைப்பு பிறனில் விழையாமை, குரல் எண் 144. இணைத்துணையார் ஆயினும் இன்னாம் திணைத்துணையும் தேரான் பிறனில் புகழ். பொருள்: திணை அளவும் ஆராய்ந்து பார்க்காமல் பிறனுடைய மனைவியிடம் செல்லுதல் எவ்வளவு பெருமை உடையவராயிருந்தாலும் என்ன பயன்? திணை அளவு கூட தேரமாட்டான் என்பதாகும். அழகான பெண்ணிடமிருந்து உன் கண்களை திருப்பிக்கொள். பிறன் மனைவியின் அழகை உற்று நோக்காதே. பெண்களின் அழகால் பலர் நெறி பிறழ்ந்துள்ளனர். இதனால் காமம் தீயென பற்றி எரியும் என்று சீராக்கின் ஞான நூல் 9 இறைவசனம் 8 நமக்கு கூறுகிறது. கடவுளாகிய ஆண்டவர் மக்களுக்கு கொடுத்த 10 கட்டளைகளில் ஒன்று பிறர் மனைவியை விரும்பாது இருப்பாயாக என்பதாகும். அனைத்தையும் அறிந்தவர் நம் கடவுள். கடவுள் இந்த கட்டளையை கொடுக்க காரணம், அன்று ஏதோன் தோட்டத்தில் அழகை பாம்பின் வழியாக வந்து ஏவாளை மனம் மாற்றியது. ஒரு பெண் சொன்னால் ஆடவன் கேட்பான் என்று அதற்கு தெரிந்திருக்கிறது. அதனால்தான் ஆதாம் பெயர் சொல்லி அழைத்த எந்த விலங்குகள் வழியாகவும் வந்து அழகை பேசவில்லை. பெண்ணின் வழியாகத்தான் பாவத்தை கொண்டு வந்தது. ஏனென்றால் பெண்ணானவள் எளிதில் பிறரை நம்பக்கூடியவள், ஏமாறக்கூடியவள். மிகவும் கடினப்பட்டு ஆதாமை மனம் மாற்ற செய்ய தேவையில்லை. அவள் ஒரு வார்த்தை சொன்னாலே ஆதாம் கேட்டுவிடுவான் என்று அதற்கு தெரிந்திருக்கிறது. மேலும் அதன் வார்த்தையால் இச்சை என்னும் விதையை பெண்ணிற்குள் போட்டது. இந்த பழம் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்கிறது, கடவுள் போல் ஆகிவிடுவீர்கள் என்ற பேராசையை தூண்டிவிட்டது. பறவை எச்சம் போடுவது போல தனது வார்த்தைகளால் தீமையை ஏவாளின் உள்ளத்தில் போட்டுவிட்டது. ஆண்டவராகிய கடவுள் உருவாக்கிய காட்டு விலங்குகளில் எல்லாம் பாம்பு மிகவும் சூழ்ச்சி மிக்கதாக இருந்தது. அது பெண்ணிடம், கடவுள் உங்களிடம் தோட்டத்தில் உள்ள எல்லா மரங்களிலிருந்தும் உண்ணக்கூடாது என்றது உண்மையா என்று கேட்டது. பெண் பாம்பிடம், தோட்டத்தில் இருக்கும் மரங்களின் பழங்களை நாங்கள் உண்ணலாம், ஆனால் தோட்டத்தின் நடுவில் உள்ள மரத்தின் கனியை மட்டும் நீங்கள் உண்ணக்கூடாது, அதை தொடவும் கூடாது, மீறினால் நீங்கள் சாவீர்கள் என்று கடவுள் சொன்னார் என்றார். பாம்பு பெண்ணிடம், நீங்கள் சாகவே மாட்டீர்கள், ஏனெனில் நீங்கள் அதிலிருந்து உண்ணும் நாளில் உங்கள் கண்கள் திறக்கப்படும், நீங்கள் கடவுளைப் போல் நன்மை தீமையை அறிவீர்கள் என்பது கடவுளுக்கு தெரியும் என்றது. அந்த மரம் உண்பதற்கு சுவையானதாகவும் கண்களுக்கு களிப்பூட்டுவதாகவும் அறிவு பெறுவதற்கு விரும்பத்தக்கதாகவும் இருந்ததைக் கண்டு பெண் அதை அந்த பழத்தை பறித்து உண்டாள். அதை தன்னுடன் இருந்த தன் கணவனுக்கும் கொடுத்தாள்.
அவனும் உண்டான் என்று தொடக்க நூல் 3:1-6 நமக்கு கூறுகின்றன. ஆதாம் எத்தனையோ நாட்கள் அல்லது மாதங்கள் அல்லது வருடங்கள் தனித்து இருந்தான். ஆண்டவர் சாப்பிடக்கூடாது என்ற அந்த கனியை பார்த்திருப்பான், ஆனால் அதை ரசித்து இருந்திருக்க மாட்டான், அதை பற்றியே சிந்தித்தும் இருந்திருக்க மாட்டான். அது அவனுக்கு தேவைப்படாத ஒன்றாக இருந்திருந்தது. ஆனால் ஏமாலானவள் எல்லாவற்றிலும் ஆதாமிற்கு வேறுபட்டவளாக இருந்திருக்கிறார். அழகு என்பது அவள் கண்களில்தான் முதலில் தென்பட்டது. அக்கனி கண்களுக்கு களிப்பூட்டுவதாக இருந்தது என விவிலியத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் அறிவு பெறுவதற்கு விரும்பக்கூடியதாகவும் இருந்ததை கண்டு, அதாவது கடவுளிடமிருந்து வரும் ஞானம் அல்ல, உலக அறிவை பெற விரும்பத்தக்கதாக இருந்தது என்று எடுத்துக்கொள்ளலாம். அதனால்தான் ஆவதும் பெண்ணாலே அழிவதும் பெண்ணாலே என்ற பழமொழி இன்று வரை பேசப்பட்டு வருகிறது. அடுத்ததாக, சாத்தான் பழத்தை மரத்தின் மேலெல்லாம் ஏறி பறித்து கொடுக்கவில்லை. பேச்சில் மயங்கி ஏவாளே மரத்திலிருந்து பழத்தை பறித்து உண்டார். ஏவாளுக்கு கணவனிடம் பயமோ அல்லது படைத்த இறைவனிடம் இறை அச்சமோ சிறிதும் இல்லாததால் அவள் தன் கணவனுக்கு அக்கனியை கொடுக்கிறார். அவனும் மறுப்பு ஏதும் சொல்லாமல் வாங்கிக் கொள்கிறான். பல ஆண்டுகளாக அல்லது யுகங்களாக ஆதாம் கடவுளோடு நடந்திருப்பார். கடவுளும் அவனோடு உலா வந்து இக்கனியை நீ உண்ணக்கூடாது என்று கட்டளையாக சொன்னதும் அவனிடம்தான், ஏவாளிடம் அல்ல. உண்ணும் நாளில் நீ சாகவே சாவாய் என்று அறிவித்தும் இருந்தார். ஏனெனில் ஆண்டவர் பார்வைக்கு 1000 வருடங்கள் என தாவீது தம் பாடலில் கூறுகிறார். திருப்பாடல் 90:4. அப்படி என்றால் ஆதாமின் வாழ்நாட்கள் மொத்தம் 912 ஆண்டுகள். 1000 ஆண்டுகள் ஆதாம் நிறைவு செய்யவே இல்லை. ஒரு தூதரை போலவே ஆதாம் ஆண்டவரோடு முகமுகமாக பேசி நடந்து அவரை பற்றி நன்கு அறிந்திருந்தும் ஏனோ அவளிடம் ஏன் இப்படி செய்தாய், ஏன் என்னை விட்டு தனியே சென்று பாம்பிடம் பேசினாய், கடவுள் சொன்ன கட்டளையை மீறிவிட்டாயே, ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் பழத்தை பறித்து வந்திருக்கிறாயே, என்னை விட்டு ஏன் தனியே சென்றாய், என்னுடன் அல்லவா நீ இருந்திருக்க வேண்டும், மரத்தின் உயரத்தில் இருந்த பழத்தை எவ்வாறு பறித்தாய், இந்த தைரியம் உனக்கு எப்படி வந்தது, கடவுளை பற்றிய பயம் உனக்கு இல்லையா, நான் இந்த கனி வேண்டாம் என உன்னிடம் சொன்னதும் நினைவில்லையா, எனக்கும் நீ கீழ்ப்படியவில்லை, எனவே பழமும் வேண்டாம் நீயும் வேண்டாம், ஆண்டவருக்கு நான் கீழ்ப்படிந்திருக்கிறேன், ஒருவேளை உன்னோடு சேர்ந்து இந்த பழத்தை நானும் உண்டால் நம்மை படைத்த ஆண்டவர் நம் கீழ்ப்படியாமையை எண்ணி மனம் வருந்துவார் என்று அதிகாரத்தோடு அவள் தவற்றை சுட்டி காட்டி இருக்கலாம். ஆனால் ஆதாம் எதுவுமே கூறாமல் அந்த பழத்தை உண்டதுதான் வியப்பாக இருக்கிறது. ஏவாளை பார்த்ததும் கடவுளையே மறந்து போனான் ஆதாம். பெண்ணாசையால் மனிதர்கள் எல்லாவற்றையும், ஏன் படைத்த என்னையும் மறந்து விடுவார்கள் என்று அறிந்துதான் கடவுள் சீராக்கின் ஞான நூல் 9:9 இவ்வாறு கூறுகின்றார். அடுத்தவருடைய மனைவியுடன் அமர்ந்து விருந்துண்ணாதே, அவளுடன் மது அருந்தி கழிக்காதே, உன் மனம் அவளிடம் மயங்கிவிடும், முடிவில் உன் வாழ்வே வீழ்ச்சியுறும். சீராக்கின் ஞான நூல் 9:9. எத்துணை சிறந்த மனைவியரை கணவர்மார் பெற்றிருந்தாலும் மற்ற பெண்களை மிகச்சிறந்தவர்களாகத்தான் எண்ணுவார்கள். இக்கரைக்கு அக்கறை பச்சை என்பது போல எவரும் தன் நிறைவு பெறுவதில்லை. தங்கள் வாயின் வார்த்தைகளால் தங்கள் உறவை வேண்டுமானால் புகழ்ந்து கொள்ளலாம், ஆனால் உள்ளத்தில் இருப்பதை கடவுளே அறிவார் என்பதை நமக்கு வசனம் கூறுகிறது. ஒரு பெண் எந்த ஆணையும் கணவனாக ஏற்றுக்கொள்வாள், ஆனால்
ஆணுக்கு ஒரு பெண்ணை விட மற்றொருத்தி மேம்பட்டவளாக தோன்றுவாள் என்று சீராக்கின் ஞான நூல் 36:21 கூறுகிறது. இப்படிப்பட்டவர்களால் திணை அளவுக்கு கூட தங்கள் வாழ்வில் உயர்வு இருக்காது. ஆனால் இறைவனை பற்றி கொண்டவர்களால் மட்டுமே போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து என்று எண்ணி வாழ்ந்து செழித்திருப்பார்கள். நாம் எவ்வாறு கடவுளுக்குள் நிலைத்திருக்கிறோம் என்பதை சிந்திப்போம். இயேசுவுக்கே மகிமை. லீமா விக்டோரியா. நன்றி. குரல் 4. வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல. குரல் விளக்கம். விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர்க்கு எப்போதும் எவ்விடத்திலும் துன்பமில்லை. சிந்தனை. விருப்பு வெறுப்பு இல்லாத மனிதர் உண்டோ என கூறும் அளவுக்கு சில விருப்பு வெறுப்புகள் மனித வாழ்வை கட்டுப்படுத்துகின்றன. விருப்பு வெறுப்பின்றி வாழ்பவர்கள் கட்டுகளை உடைத்த சுதந்திர வாழ்வு வாழ்பவர்கள். இதுவே இறைவனின் குணம். அதனை பொருந்தி வாழ வேண்டும் என்றே வள்ளுவர் கூறுகின்றார். அச்சுதன் மிகவும் நல்லவர். அதுவே அவருக்கு ஏமாளி, வாழத் தெரியாதவன் என்ற பெயரை பெற்றுக் கொடுத்தது. இந்த குறையை ஒரு ஞானியிடம் போய் சொன்னார். ஞானி அவருக்கு தீர்வு சொல்லும் விதமாக அவரை ஒரு அன்னச்சாவடிக்கு அழைத்து சென்றார். அங்கு சாப்பிட்டு விட்டு வெளியில் வருபவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்று கேட்க சொன்னார். அவ்வாறு கேட்கும்போது பலர் சத்திரத்தை நடத்துபவரை பாராட்டினர். சிலர் முன்னாடி மாதிரி தரமுள்ள உணவு இப்போது இல்லை என்றனர். இன்னும் சிலர் அப்பா சொத்தை செலவு செய்ய தெரியாமல் இந்த பையன் இவ்வாறு செலவு செய்கிறான் என்றனர். இதையெல்லாம் கேட்ட அச்சுதன், இந்த சத்திர முதலாளியும் என்னை போல் ஒரு ஏமாளிதான் என்றான். பின் சத்திர முதலாளியை நேரில் சந்தித்து, இந்த விமர்சனங்களை எப்படி எடுத்துக்கொள்கிறீர்கள்? என்னால் கேட்க முடியவில்லையே என்றார். அதற்கு சத்திரக்காரர், என் சூழ்நிலை மற்றும் பின்புலத்தை அறியாமல் பேசுபவர்களை நான் கருத்தில் கொள்வதில்லை. நல்ல காரியம் செய்ய முடிவெடுத்தேன், அதன்படி செய்கிறேன். அதனால் பிறர் விமர்சனங்களைக் கண்டு எனக்கு விருப்பு வெறுப்பு ஏற்படவில்லை, அவர்களை நான் கருத்தில் கொள்வதில்லை என்றார். விருப்பு வெறுப்பின்றி தீர்ப்பிடுங்கள். உயர்ந்தோனுக்கும் தாழ்ந்தோனுக்கும் ஒன்று போல் செவி கொடுங்கள் என்று இணைச்சட்டம் இயல் 1 இறைவார்த்தை 17 கூறுகின்றது. ஒரு மனிதன் தனிப்பட்ட வாழ்வில் எப்படி வாழ்ந்தாலும் பொது வாழ்வில் பலருக்கும் பயன்பட வாழ வேண்டுமென்றால் விருப்பு வெறுப்புகளை களைந்துதான் வாழ வேண்டும். உதாரணமாக, ஒரு நீதிபதி என்றால் மக்கள் பணியில் இருக்கும் அவர் விருப்பு வெறுப்புகளை களைந்து முடிவெடுத்து மக்களுக்கு நல்ல தீர்ப்புகளை வழங்க வேண்டும். இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் ஒரு திருக்குறளையே இக்குறளுக்கு மேற்கோளாக காட்ட முடியும். இன்பம் விளையான் இடும்பை இயல்பென்பான் துன்பமுறுதல் இலன் என்கிறது குறள் 628. அதாவது, உடம்பிற்கு இன்பம் விரும்பாதவனாய் அதற்கு வரும் துன்பத்தை இயல்புதானே என்பவன் மனம் தளர்ந்து துன்பப்பட மாட்டான். எனவே விருப்பு வெறுப்பு கடந்து உண்மை அறிவோம்.